ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த ஷார்ட்கட்டுங்க. கொஸ்டின் உள்ளுக்குள்ளே போகாமலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன். ஸோ இந்த சம்முக்கு என்னால் ஷார்ட்கட் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இந்த சம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2023 ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் போயிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க, இது பார்த்தாலே சொல்லிடலாம், இந்த சம் சொல்லிடலாம். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன்ல, அந்த சம் தான் சொல்றது கஷ்டம். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜன்னலின் நீள அகலம் முறையே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்கு. நீள அகலங்களின் விகிதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. இது விகிதம் கணக்கு. ஸோ அப்போ ஒன்றும் இல்லைங்க, 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டே அடிச்சிங்கன்னா வந்துடும் ஆன்சர். இதுதான் ஆன்சர், இது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, இது எல்லாருமே பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஃப்ரஸ்டம்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஃப்ரஸ்டம்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் வாலின்னு அர்த்தம் ஓகேங்களா, வாலின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு இடை கண்டத்தின் இருபுறங்களின் ஆரங்கள் முறையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 7 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர், இது வந்து ஓர் இடகரத்தின் உயரம் உள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது 45 போட்டேன், 45 சென்டிமீட்டர் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதில் இருந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. ஸோ இப்போ இந்த வாலி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், அந்த இடை கண்டத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கன அளவுனாலே சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்க, சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கா, கியூபிக் யூனிட்ல இருக்கான்னு பாருங்க, எல்லாமே கியூபிக் யூனிட் இருக்கு. இல்லாததை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சரி, இப்போ அது பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/3 πH பெரிய ஆர் ஸ்கொயர் சின்ன ஆர் ஸ்கொயர் பிளஸ் பெரிய ஆர் இன்ட்டு சின்ன ஆர், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா. ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1/3 π அப்படின்னா நமக்கு தெரியும், 22/7 ஹச்சு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 45 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படிங்கிறது பெரிய ஆர் அப்படிங்கிறது பெரிய இந்த 28 சென்டிமீட்டர், சின்ன ஆறுங்கிறது 7 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 28 × 7 28 × 7 அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இதையும் இதையும் அடிக்கணும், இது ரெண்டு அடிச்சிங்கன்னா 15 வரும் ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 22 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 330 இந்த 7 அப்படியே வரும் ÷7. ஸோ இங்கே வந்து இன்ட்டு இருக்கு, ஸோ அதனால இன்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், அவ்வளோதான். 28 ஸ்கொயர் அப்படிங்கிறது 784 பிளஸ் 7 ஸ்கொயர் ஈஸியாக சொல்லிடுவீங்க. 28 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 196. இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ ப்ளஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ரெண்டையுமே நேரடியாக அடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1029 வரும். இப்போ இதை ரெண்டையும் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 7 × 7 = 4 தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 49 7 வந்துடும். இப்போ இந்த ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 147 × 330 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள், இவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நான் வந்து நிறுத்தி நிதானமாக நான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்குது. இது வந்து 2 இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த சம்மை பண்ணிடலாம்.